அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்ற வேண்டுமென அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் திரு பெருமாள் பிள்ளை மருத்துவ மேற்படிப்பில் 50% இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசாணை எண் 354 படி அரசு மருத்துவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பணியிடங்கள் வேண்டும். மருத்துவ பட்டமேற்படிப்பில் ஏற்கனவே இருந்து வந்த 50% இடஒதுக்கீடு மீண்டும் தொடர வேண்டும். மருத்துவ பட்டமேற்படிப்பு முடிக்கும் அரசு மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு நடத்த வேண்டும். இதை தவிர கொரோனாவை ஒட்டி மாண்புமிகு முதல்வர் வெளியிட்ட அறிவிப்புகளான 1 மாத சிறப்பு ஊதியம், கொரோனா தொற்று ஏற்பட்ட மருத்துவர்களுக்கு 2 லட்சம், கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் என்ற உத்தரவுகளையும் செயல்படுத்த வேண்டும்.